ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிபிள்யா பர்னா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸை டிஸ்பேட்ச் பண்ணோம், அதை எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் கஸ்டமரோட ப்ளவுஸு. நெக்குக்கு இந்த மாதிரி டிசைன் தான், ஸ்லீவ் கொஞ்சம் கிராண்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் இது மாதிரி, ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக. இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு அடுத்த க்வெஸ்டின் வரும், இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். இதனுடைய ப்ரைஸ் வந்து பிலோ 2000, ஓகேங்களா? நீங்களே அதை கெஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோன்னு. இதை எப்படி பண்ணோம் அப்படின்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஸ்லீவ் டிசைன் மட்டும் தனியாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சு இது மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆரி பின்னிங் மிஷின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பின்னிங் மிஷின் எங்கேயோ வச்சுட்டேன், அதனால் நான் இப்படி தான் உட்காந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் இது மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டுறணும். ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து காட் மேலே வச்சு நாங்கள் ட்ரேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் காட் மேலே வச்சுட்டு ட்ரேசிங் பவுடர் அப்படின்னு கேட்டிங்கனாவே ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல் ஷாப்பில் கொடுப்பாங்க. இது மாதிரி ட்ரேஸுக்கு நல்லா தேய்ச்சிட்டோம். இதை தேய்க்கும் போது மேலே கீழே தேய்க்காதீங்க, கொஞ்சம் சர்க்குலர் மோஷனில் தேய்ங்க. அப்போ தான் அதனுடைய இம்ப்ரெஷன் வந்து கீழே நமக்கு காட்டில் கிடைக்கும். இந்த டிசைன் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது என்னன்னு தெரியல. இந்த டிசைனே நான் ஒரு மூணு பேர்கிட்ட நான் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு போட்டது. இதுக்கடுத்து இதே டிசைன் ஒரு 3 பேருக்கு போட்டோம். இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரேசிங் பேப்பரை எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதனுடைய இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிளாத்தில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதோ இது மாதிரி தான் இம்ப்ரெஷன் கிடச்சிச்சு. இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவை தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதில் அந்த பூ மாதிரி டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். அவங்களுடைய சாரீ கலர் ஒரு டார்க் ப்ளூ கலர், அதனால அந்த கலர் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டோம். அதுக்கடுத்து இதை லைட் எம்போஸ்டாக காட்டணும். பைப்பிங் த்ரெட் வச்சோம் அப்படின்னா எம்போஸ்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சுது, அதனால் லைட் எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக ஆரி காட்டை இழுத்து கட்டுறதுக்கு ஒரு நூல் யூஸ் பண்ணுவோம். வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த நூலில் நான் காட்டுறேன். அந்த நூலை வச்சு ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். இதுக்கு நாங்கள் நூல் எதுவுமே மாற்றலை, ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சேம் சில்க் த்ரெட்டை வச்சு ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச்சு அந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம். சென்டரில் மட்டும் எம்போஸ்டு லுக் லைட்டாக வரணும் அப்படின்றதுனால. உங்களுக்கு நல்ல எம்போஸ்டு லுக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணிட்டோம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே நல்லா சேர்த்து வச்சு ஜிக்ஸாக் போட்டாச்சு. இப்போ நாங்கள் என்னட் போட்டு கட் பண்ணல, ஜஸ்ட்டு என்னட் போட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருந்தே ஸ்டார்டிங் போர்ஷன்லேருந்து ஆரம்பித்தாச்சு. இதில் நாங்கள் என்ன போட்டோம் அப்படின்னா எம்போஸ்டு த்ரெட் லோடிங். அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எம்போஸ்டு த்ரெட் லோடிங் தெரிஞ்சிருக்கும். இதே இது பேசிக் லெவலில் தான் இப்போ நம்மக்கிட்ட கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பார்ப்போம் இல்லைங்களா, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு, அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை தான் இது மேலே எம்போஸ்டு லுக்குக்காக நம்ம போடுறோம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை பெரிய ஸ்பேஸில் நம்ம போடக்கூடாது. போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிளாத்தில் நீங்கள் போடும்போது டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் லூஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்சளவு சின்ன ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கிடையாது, அதனால் இந்த இதுக்கு அந்த லோடிங் ஸ்டிச்சு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எம்போஸ்டு த்ரெட் லோடிங் ஸ்டிச்சை நம்ம போட்டோம். இது மாதிரி ரெண்டு சைடுமே ஜஸ்ட்டு ஒரு லாங் செயின், அதுக்கடுத்து குட்டி லாக், லாங் செயின் குட்டி லாக், இதே மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு இதில் எம்போஸ்டு த்ரெட் லோடிங்கை கொடுத்து ஃபினிஷ் பண்ணோம். பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நடு நடுவில் நான் ஏதாவது டிப்ஸ் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி எம்போஸ்டு த்ரெட் லோடிங் கொடுத்துட்டே வந்தோம். நார்மல் செயின் ஸ்டிச்சு தான். நீங்கள் அந்த லாக் போடுறது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பேசிக் செயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை ஒட்டின மாதிரி போட்டுட்டு வாங்க. ரொம்ப தள்ளியும் போட்டுறாதீங்க, அதை ஒட்டின மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஷேப் கிடைக்கும், எல்லா லாக்குமே கரெக்டான இடத்துல நிற்கும். நான் எப்போவுமே எப்படி பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இதை ஒட்டின மாதிரி உள்ள செயின் ஸ்டிச் போட்டு அதை ஒட்டின மாதிரி வெளியில் குட்டி லாக் போடுவோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்க, இது மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கர்வ் ஷேப்பை எல்லாத்துக்குமே முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து தான் நம்ம என்ன செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா பீட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எப்போவுமே என்னென்ன த்ரெட் ஒர்க் இருக்கோ எல்லா த்ரெட் ஒர்க்கையும் நாங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். முக்கியமாக அதில் ஏதாவது ஃப்ரெஞ்ச் நாட்டு இல்லைன்னா சல்லா ஒர்க், அதாவது ரிங் நாட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து பீட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். இதில் வந்து அது மாதிரி ரிங் நாட்டு ஃப்ரெஞ்ச் நாட் எதுவும் இல்லை, நமக்கு த்ரெட் ஒர்க்கு தான் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னா இருக்கிற எல்லா த்ரெட் ஒர்க்கையும் முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா அதுக்கடுத்து பீட் ஒர்க்குக்கு நம்ம போகலாம் அப்படின்னு. இந்த பூவில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு உள்ள அந்த மூணு திலகம் ஷேப் ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு
நார்மலாக ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு அந்த மூணு இது ஷேப் தெரியணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஸ்டோன் மட்டும் ஒட்டியிருக்கோம். இன்னும் அதை சுற்றி சுகர் பீட் எதுவும் போடலை, ஸ்டோன் மட்டும் ஒட்டிட்டு அதை சுற்றி நம்ம எம்போஸ்டு த்ரெட் லோடிங் போட ஆரம்பித்தாச்சு. இது முடிய போகுது. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள் இந்த இது இப்படியே கொண்டு வந்துட்டு கரெக்டாக அந்த கர்வில் நம்ம என்னாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம என்னாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். பாருங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃப்ளாரை ஆரம்பித்தாச்சு. இதுலேயும் சேம் அதே எம்போஸ்டு த்ரெட் லோடிங் தான் கொடுக்குறோம். இல்லை பேஸாக நீங்கள் போடுற அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அந்த செயின் ஸ்டிச்சு, அதை பேஸாக வச்சு நம்ம அதை பேஸாக வச்சு நம்ம லாக் போட்டுகிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதனுடைய அவுட் புட்டு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான், ஆனால் இதனுடைய அவுட் புட் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வி ஷேப்பில் இருந்ததில் ஃபஸ்ட்டு ஒன் லேயர் சுகர் பீடு கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு சுகர் பீடு ஒரு மூணா நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு ஒரு மூணா நம்பர் பீடு, இப்படி வந்து தான் அந்த இதை இது பண்ணோம். சேம் இதே இது தான் நம்ம பார்டர்லேயும் கொடுத்துருந்தோம். அதனால தான் இந்த இடத்துலையும் நம்ம பண்ணுறது ஒரு சுகர் பீடு ஒரு மூணா நம்பர் பீடு அப்படின்னு இந்த வி ஷேப்பை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணோம். இது மாதிரி கண்டினியூவாக செயின் ஸ்டிச் தான், ஆனால் யூஸ் பண்ணியிருக்கிறது சுகர் பீடு ஒரு மூணா நம்பர் பீடு அப்படின்னு நம்ம பண்ணோம். இது பண்ணதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கோம், மூணா நம்பர் பீடு சுகர் பீடுன்னு செகண்ட் லேயர் கொடுத்துருக்கோம், தேர்ட் லேயர் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு. இப்படி பண்ண, ஏன்னா இதே இது பார்டரில் யூஸ் பண்ணோம். நீங்கள் பார்டரில் வேறு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்டரில் இதே இது தான் யூஸ் பண்ணியிருந்தோம், அதனால் மேட்ச் ஆகணும்னா அதே இது இதில் கொடுத்துருக்கோம். இப்படி தான் அந்த சென்டரில் இருக்கிற விஎஃப் பண்ணோம். பாருங்கள் நார்மல் சுகர் பீடை வச்சு, இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க சுகர் பீடு பிராண்ட் வந்து ப்ரீஷோ, அந்த பிராண்டு தான் ப்ரீஷோவில் கிளாஸ் பீட்ஸ், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நார்மல் செயின் ஸ்டிச்சு. சுகர் பீடை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக தான் செயின் ஸ்டிச் போடணும், அதிகபட்சம் மூணு போட்டுக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க, நாலு அஞ்சுன்னு போடக்கூடாது. இப்போ பாருங்கள் அந்த வி ஷேப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சென்டரில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு சுகர் பீடு, அதுக்கடுத்து ஒரு 3 mm பீடு, ரெண்டு இன்ச்சுக்கு சுகர் பீடு, அதுக்கடுத்து 3 mm பீடு, இப்படி தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம். அதுக்கடுத்து செகண்ட் லைன் வரும்போது ஏற்கனவே நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு பீடுக்கும் சென்டரில் இந்த தடவை 3 mm பீடு வரணும். அந்த கான்செப்டில் தான் இது ஒர்க் பண்ணோம். இதை நாங்கள் எதுவும் மார்க் பண்ணல, கவுண்ட் வச்சு நாங்களாவே போட்டுட்டோம். அதாவது இந்த இடத்துல தான் நமக்கு 3 mm வரணும் அப்படின்னு எதுவும் மார்க் பண்ணல, கவுண்ட் வச்சு நாங்களே ஒர்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணிட்டு கூட ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு லைன் முடிஞ்சிருச்சு, என்னாட் போட்டாச்சு. இப்போ செகண்ட் லைன் அதே இது தான் நம்ம பண்ணுறோம். ஏற்கனவே போட்டால் அந்த ரெண்டு 3 mm பீடுக்கு சென்டரில் இந்த தடவை 3 mm பீடு வரணும், அது மட்டும்தான் இப்போ கான்செப்டு. மற்றபடி எல்லாத்துக்கும் அதே சுகர் பீடு தான். நீங்கள் சுகர் பீடு யூஸ் பண்ணும்போது ஜரி என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள் சாரியில், அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒரு இதில் காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போது நீங்கள் காப்பர் கலர் சுகர் பீடு யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில இதில் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ நீங்கள் கோல்டன் சுகர் பீடு யூஸ் பண்ணலாம். இப்படி அதில் சாரியில் இருக்க ஜரியையும் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் முடித்ததுக்கப்புறம் அந்த லைன்ஸ் முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பூ மாதிரி நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதில் நம்ம சுகர் பீடை வச்சு அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது சென்டர்ல நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டியிருந்தோம்ல, அந்த ஸ்டோன்ல வந்து அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்க இது மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ரெண்டையும் போட்டுட்டோம், அப்படியே கண்டினியூவாக கீழே கர்வ் போர்ஷன் வந்தது, அதனால அந்த கர்வ் போர்ஷனில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். இப்போ பாருங்க ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், இந்த ரெண்டு திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு அவுட்லைனில் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இதோ இது மாதிரி நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட்டுட்டு வரோம். போடும்போது நம்ம என்ன
ஷேப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கீங்கன்னா ரவுண்டில் போடணும். இதே இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது திலகம் ஷேப், அதனால் அந்த திலகம் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுவாங்க சுகர் பீடி யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இது மாதிரி போட்டுட்டே வாங்க. இந்த இது முடியும் போதே எனக்கு கீழே கர்வ் போர்ஷன் வந்துருந்தது, அதனால் அப்படியே கர்வ்லேயே நம்ம கண்டினியூ பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க அந்த திலகம் ஷேப் ஸ்டோனையும் ஃபில் பண்ணிவிட்டு கூட வரலாம். இது அப்படியே கண்டினியூவாக போட்டுட்டு வந்துட்டோம். ஓகே, இதுக்கடுத்து ரிமைனிங் போர்ஷன்லையும் சுகர் பீடில் செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிட்டோம். இது நார்மல் ரன்னிங் ஸ்டிச் தான். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த திலகம் ஷேப் ஸ்டோனை சுகர் பீடு வச்சு அவுட்லைன் கொடுக்குறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை டிசைன் போடும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்காக தான் நான் இதை போடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, இது முடிஞ்சாச்சு. இப்போ கீழே இருக்க இந்த திலகம் ஷேப்பை சுற்றியும் செயின் ஸ்டிச் போடலாம். இலையும் போட்டாச்சு. இதுக்கடுத்து மேலே ரெண்டு திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல, அந்த கர்வை முடிச்சுட்டு அதுலேயும் செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இதனுடைய அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த இதுலேயும் திலகம் ஷேப்பில் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இது முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நாங்கள் கீழே வந்து ஸ்டோன் ஒட்டி வச்சுட்டோம், அதாவது அந்த பார்டருக்கு மேலே. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் கிளிப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. குந்தன் ஸ்டோன்ஸ் தான், ஆனால் அது பேர் கிளிப் ஸ்டோன்ஸ்னு நாங்கள் வாங்குகிற கடையில் சொல்கிறாங்க. ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன்ஸு, அதுக்கு மேலே திலகம் ஷேப் ஸ்டோன்ஸு. அதை ஃபஸ்ட்டே நம்ம ஒட்டி வச்சுட்டு தான் மேலே இருக்க ப்ராசஸ் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற எல்லா இதுலேயுமே சேம் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணி முடிச்சுருங்க. இப்போது மேலே இருக்கிறதெல்லாம் முடிச்சாச்சு, இப்போ கீழே இருக்கிறதுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஒரு கோலம் மாதிரி தான், இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒன்று விட்டு ஒன்று, ஒரு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இதில் மேலே அந்த கர்வ் மாதிரி வரணும், அந்த திலகம் ஷேப்பில். அது மாதிரி கண்டினியூவாக இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதை கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து எந்த இடத்துலலாம் நம்ம விட்டுருக்கோமோ அந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு தடவை ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, ஆனால் இந்த ப்ராசஸையும் டிசைனையும் பார்த்தீங்கன்னா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான பேட்டர்ன் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான். உங்களுக்கு பார்த்தாவே புரிஞ்சிடும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு தான். போடுறது ரெண்டு ரெண்டு பீடாக நீங்கள் போடுங்க, லோட் பண்ணுறது எவ்வளோ நாளும் லோட் பண்ணிக்கோங்க, ஆனால் ஸ்டிச் பண்ணுறது ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப கேப் தெரியும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுருங்க, ஒரு லேயர் ஃபுல்லாக முடிச்சுருங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துலலாம் விட்டோமோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டிச்சஸ் போடணும். இதுதான் இதில் கான்செப்டே, நார்மல் கோலம் மாதிரி தான் இதனுடைய அவுட்புட் வரும். ஓகேங்களா, இது மாதிரியே செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இந்த இதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன், நார்மல் செயின் ஸ்டிச் தான், சுகர் பீடை வச்சு லோட் பண்ணி போடுறோம். இப்போது இந்த செகண்ட் லேயர் எந்த இடத்துல நம்ம விட்டோமோ, எந்தெந்த இடம்லாம் நம்ம கவர் ஆகாமல் இருந்துச்சோ அந்த இடத்துலலாம் நம்ம செகண்ட் லேயர் போடுறோம். அது போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த சென்டர் போர்ஷனில் நம்ம ஒரு குட்டி ஒவ்வொரு பீடாக வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் லேயர் நம்ம முடிச்சுக்கலாம். முடித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த கர்வ் போர்ஷனில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மேலே இருக்கிற அந்த கார்னரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி மோட்டிஃப் மாதிரி பண்ண போகிறோம். ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன புட்டா மாதிரி பண்ணுவோம். ஓகேங்களா, கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு மூணா நம்பர் பீடை வச்சு செயின் ஸ்டிச் போட்டு லாக் போட போகிறோம். இதை தான் பண்ண போகிறோம். இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன், இது மாதிரி ஃபுல்லாக போட்டலாம். இப்போது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்லலாம் ஒரு 3mm பீடை வச்சு நான் செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் ஒவ்வொரு பீடாக வச்சு நம்ம லாக் போடுறோம் இல்லைங்களா, அப்போலாம் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு லாக் போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி நான் வந்து இதில்
ப்ளவுஸில் வந்து நரம்பு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நரம்பில் ஒரே ஒரு எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா அது எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதே இடத்துல ஒரு ரெண்டு எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வராது. அதனால் ஒவ்வொரு இதையும் செயின் ஸ்டிச் போட்டு லாக் போடும்போது ரெண்டு ரெண்டு நாட் போட்டு எண்ணாட் போட்டு அதை நான் லாக் பண்ணுறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு கீழே இருக்க எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பீடை வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கிறது இதே மாதிரி மேல் போர்ஷனில் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு குட்டி புட்டா மாதிரி நம்ம வைக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக நான் போட்டுகிட்டே வரேன். இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு இப்போ மேலே இருக்கிறதுக்கு ஒரு சுகர் பீடு ஒரு 4 mm பீடு அதுக்கடுத்து இருக்கலாம் சாரி ஒரு சுகர் பீடு ஒரு 3 mm பீடு அதுக்கடுத்து இருக்கிறது எல்லாமே 3 mm பீடை வச்சு இது மாதிரி ஒரு குட்டி மோட்டிஃப் மாதிரி பண்ணுறோம். ஒரு குட்டி புட்டா மாதிரி ரெண்டு எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிறது மட்டும் ஒரு சுகர் பீடு ஒரு 3 mm பீடு அடுத்து வைக்கிறது எல்லாமே 3 mm பீடு இப்படி வச்சு இந்த இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதுதான் ஓவரால் அதனுடைய அவுட்புட்டு. ரொம்ப நல்லா வந்துருந்தது ஸ்லீவு. ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம பேக்கும் ஒர்க் பண்ணோம். இப்போ இந்த இதில் தான் சேம் அதில் நம்ம என்ன பண்ணோம் சேம் அதே இது தான் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் ஒவ்வொரு 3 mm பீடு வச்சோம். 3 mm பீடு வச்சுட்டு மேலே நம்ம அதில் எப்படி நம்ம புட்டா வச்சோம் சேம் அதே மாதிரி இதுலேயும் புட்டா வச்சோம். அதில் என்ன பண்ணமோ ஸ்லீவ் அதே இது தான். இல்லை நான் எதுவும் வேறு எதுவும் பண்ணலை அதனால் நான் உங்களுக்கு தனியாக காட்டலை. ஏன்னா நமக்கு ஸ்லீவ் என்ன பண்ணமோ அதே இது தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ளவுஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் மட்டும் நான் தனியாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இந்த இதில் இந்த இது முடித்ததுக்கப்புறம் மேலே நம்ம அதில் எப்படி நம்ம ஒரு குட்டி குட்டி புட்டா மாதிரி வச்சோம் அதே மாதிரி தான் ஒரு சுகர் பீடு மீது எல்லாமே 3 mm பீடை வச்சு அதில் என்ன பண்ணமோ சேம் அதே கான்செப்ட் இதுலேயும் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் நான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே வித்தவுட் ஸ்டிச்சிங் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட டெய்லர்ஸ் இருக்காங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் போட்டுட்டு நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நீங்கள் நம்ம கொரியர் பண்ணலாம், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கடுத்து அங்கங்கே புட்டாஸ் வச்சோம். புட்டாஸ்க்கு சென்டரில் 3 mm பீடு வச்சுட்டு சுற்றி சுகர் பீடு வச்சு போட்டோம். இதே இது தான் புட்டாஸ்க்கு கன்டினியூ பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ ஓவரால் ப்ளவுஸோட அவுட்புட் பார்க்கலாம். இதுதான் ஓவரால் ஸ்லீவோட அவுட்புட். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்லீவ் தான். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். சென்டரில் அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கர்தானா வச்சு லோடிங் கொடுத்துருந்தோம் அந்த லீஃப் போர்ஷனில். அது மட்டும் நான் கவர் பண்ண மறந்துட்டேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் போர்ஷன், இது அதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன். ஸ்லீவ் போர்ஷன் காமிச்சிட்டேன். இதனுடைய பேக்கும் இதே மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஓவரால் ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் டிசைனிங் மட்டும் இல்லை, கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஆரி கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்கள். தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.